விரைவு செய்திகள். ஒடியா மொழியின் புகழ்பெற்ற எழுத்தாளரும் சமூக செயல்பாட்டாளருமான மனோரமா மகாபத்ரா காலமானார். அவருக்கு வயது 87. நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அவர் நேற்று மாலை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இவரது மறைவுக்கு ட்விட்டரில் இரங்கல் தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி, ஊடகத்துறையில் தமது எழுத்தின் மூலம் சிறந்த பங்களிப்பை வழங்கிய அவர் சமுதாயத்தை தட்டி எழுப்பியதோடு மட்டுமல்லாமல் அவர் எழுதிய சமூக கருத்துக்கள் இன்றும் நிலைத்து நிற்கக்கூடியவையாக உள்ளது என்றும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியுள்ளார். வரும் அக்டோபர் மாத இறுதிக்குள் தமிழகத்தில் அனைவருக்கும் முதல் தவணை தடுப்பூசி செலுத்தி முடிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக மாநில சுகாதாரத்துறை செயலாளர் ஜே ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். சென்னையில் மெகா தடுப்பூசி முகாமை பார்வையிட்ட பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இரண்டாவது தவணை தடுப்பூசி போட தவறியவர்கள் 18 லட்சம் பேர் உள்ளதாகவும் அவர்களுக்கு இந்த முகாம்களில் முன்னுரிமை அளிக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தை பொறுத்தவரை புதிதாக தொற்று பரவுவது 1.1% என்ற அளவில்தான் உள்ளது என்றும், எனினும் எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கையுடன் சுகாதாரத்துறை இருப்பதாகவும் ராதாகிருஷ்ணன் கூறினார். கொரோனா தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கு குலுக்கல் முறையில் குளிர்சாதன பெட்டி உள்ளிட்ட பரிசுப் பொருட்களை வழங்கப்படும் என அரியலூர் நகராட்சி அறிவித்துள்ளது. அரியலூர் மாவட்டத்தில் இன்று இரண்டாவது முறையாக தடுப்பூசி செலுத்திக் கொள்வோருக்கான சிறப்பு முகாம் 200 இடங்களில் நடைபெற்று வருகிறது. இதில் 18 வயது நிரம்பியவர்கள் ஆர்வத்துடன் தடுப்பூசி செலுத்திக் கொள்கின்றனர். அரியலூர் நகராட்சியில் தடுப்பூசி போடப்படும் பணியை 100% நிறைவேற்றுவதற்காக பல்வேறு வகையான பரிசுப் பொருட்களை அறிவித்துள்ளது. தடுப்பூசி செலுத்திக் கொள்வோர்களில் குலுக்கல் முறையில் தேர்வு செய்யப்படுவோருக்கு முதல் பரிசாக குளிர்சாதன பெட்டியும், இரண்டாம் பரிசாக வாஷிங் மிஷினும், மூன்றாம் பரிசாக 3 பேருக்கு மின் அடுப்பும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ள நகராட்சி ஆறுதல் பரிசுகளையும் வழங்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. உள்நாட்டு விமானங்களில் 85% இருக்கைகளில் பயணிகள் அமர்ந்து பயணிக்க மத்திய சிவில் விமான போக்குவரத்து அமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. கடந்த மாதம் 12ஆம் தேதி வெளியிடப்பட்ட அறிவிப்பை மாற்றி 85% இருக்கைகளுக்கு அனுமதி வழங்கும் அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உள்நாட்டு பயணிகளின் தேவைகளை கருத்தில் கொண்டு இந்த முடிவு மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்த அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அடுத்த அறிவிப்பு வெளிவரும் வரை இந்த நடைமுறை தொடரும் என்றும், மற்ற கொரோனா கட்டுப்பாடுகள் நீட்டிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் அமைதியை வலியுறுத்தி சைக்கிள் பேரணி நடைபெற்றது. உடல் உறுதி மற்றும் விளையாட்டுத் திறனை இளைஞர்களிடையே ஊக்கப்படுத்துவதை எடுத்துரைக்கும் வகையில் ஸ்ரீநகரில் காவல்துறையினரால் இந்த சைக்கிள் பேரணி நடத்தப்பட்டது. இது லலித் காட்தால் ஏரியிலிருந்து நிஷத் வரை ஊர்வலமாக சென்றது. இந்த பேரணியில் இளம் ஆண்களும் பெண்களும் திரளாக கலந்து கொண்டு சைக்கிள் ஓட்டி சென்றனர். உடல் நலத்தை பேண செய்வதோடு சமூக விரோத நடவடிக்கைகளில் இருந்து இளைஞர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் வகையிலும் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருவதாக ஜம்மு காஷ்மீர் பிஜேபி தில்பாக் சிங் தெரிவித்தார்.